శ్రీ గురుభ్యో నమః పరమ గురుభ్యో నమః శ్రీమదానంద తీర్థ భగవత్ పాదాచార్య గురుభ్యో నమః కడుకరుణి నీనందరితు హేరుడలనమిసువె బెంబిడదె పాలిసు పరమ కరుణా సింధు ఎందెందు నడు నడువె బరుతిప్ప విఘ్నగళ తడెదు భగవన్ నామ కీర్తనె నుడిసు నుడిసువె నింద ప్రతి దివస దలి మరయదలే ఈ మహీమండలొడిహ గురు శ్రీమదాచార్యర మతానుగరాదవర మహావైష్ణవర విష్ణుపాదాబ్జ మధుకరర స్తోమకే ఆనమిసువెను విడదే అవరవర నామగళ పేళలెన్నడవే యామయామంగళలి బోధిసలి యమగే సద్విషయ మాయాతంత్రమరారిస్మయమపనయతో మధ్వ సిద్ధాంతనాన్నో నేత్రాణీవత్రయో విత్ జగతి నిహరేరింద్రధేయ ప్రబంధాః యద్వాగద్వైత విద్యా సలకులకులశ ప్రౌఢి మాడౌకదేశః శ్రేయో భూయో విదధ్యాతి సుమహిత మహిమా సంప్రతి వ్యాసరాజః చాతుర్యైకాకతిర్యచ్చతురధికశతగ్రంథరత్న ప్రణేతాధూతారాధి ప్రబంధః స్ఫుట విదిత చతుష్షష్టి విద్యావిశేషః సోయం న శ్రీ సురేంద్రౌ రతివరదనయోద్వైత శైవాసహిష్ణుః పుష్ణాదు శ్రీజయీంద్రః త్రిభువన విదితః సర్వతంత్రస్వతంత్రః చిత్తేన యుక్తమర్థం కలయతి జగసా నాభి సద్దేన సద్భిః సాకం మీమాంసదేవాన్ భిన్నశాఖం చిత్తేన యుక్తమర్థం కలయతి జగసా నాభి సద్దేన సద్భిః సాకం మీమాంసదేవాననగతి వ్యాసేన విప్తబీజ శృతిభువి భగవత్పాదలబ్ధంకుర శ్రీ ప్రత్నైరేషత్ర భిన్నో అజనజయమునినా సమ్యగుద్భిన్నశాక మౌనీశ వ్యాసరాజాతి ఉదితకిశలయ పుష్పితోయం జయీంద్రాత్ అద్య శ్రీరాఘవేంద్రాత్ విలసతి ఫలితో మధ్వసిద్ధాంతసాకీ ధీరశ్రీరాఘవేంద్రద్వతతులరసనారంగనృత్య స్వయంభో యోషాదం మిల్లవారస్తమతిరస్సంగిరామః యాభిః సమ్మిశ్రుతాభిః నిరవధి వసుదా విశ్రుతారాశ్రుతాపి శోణీ గీర్వాణగమ్యం పరిమళమతులం సాంప్రతం సంప్రపేతే జలదేష్టనిభాకారం జగదీశపదాశ్రయం జగదీతల విఖ్యాతం జగన్నాథ గురుం భజే. భగవానుడయ తిరువరుళాలే, భగవానుడయ కృపయినాలే நமக்கு இந்த மனுட சரீரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மானிட சரீரம், இந்த மனுஷிய தேகம் சாமான்யமாக கிடைக்கக்கூடியதில்லை. ஒரு ஜீவனாகப்பட்டவனுக்கு 84 லட்சம் பிறவிகள் கிடைத்து கடைசியில் இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறவின்னா இது சாதன சரீரம். ஜெகநாத் தாசர் சொல்றார், சாதன சரீரவேதோ நீதயதி கோட்டதோ சாதாரணவல்ல சாது பந்து வே
ஜதவாதோதி தஸ்ரி ஜகநாத விட்டலன்னா பாதபஜனையனித்து மோதகொடு சர்வதா. எப்பவும் பகவானுடைய திருநாமத்தை அவனுடைய குணம் பகவானுடைய அவதாரங்களினுடைய கருணை அதை நினைத்து பகவானை வழிபடணும். மகாத்ம ஜானபூர்வஸ்து சதிருட ஸ்னேக பிரவாக பக்தி ரீதி புரோக்தா அப்பேற்பட்டது. நமக்கு மனுஷன பகவானுக்கு பூஜை பண்ணும்போது ஜன்மாந்தரங்களில் நான் செய்த அந்த கொடுப்பனன்னு ஒன்று இருக்க பாருங்கோ, அந்த பின்னால் செய்த அந்த புண்ணியம், அதனால் இந்த பகவானுடைய அவனுடைய திருநாமத்தை கொண்டாடும்படியான, அவனுடைய திரு உருவத்தை தரிசிக்கும்படியான, அவனுடைய குணங்கள் பாகவதம் மகாபாரதம் இராமாயணம் இத்திஹாசங்கள் புராணங்கள் கேட்டு நலியும்படியான அவனுடைய வியாபாரம், அவனுடைய திருவிளையாடல்களை யதார்த்தமாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானம் சரீரம் எந்த இடையூறுமின்றி கடைசி மூச்சு வரையில் அந்த பகவானை ராமனை மூலராமனை தியானிக்கும்படியான ஒரு பாக்கியம் கொடுப்பன இருக்க பாருங்கோ, அது ஜென்மாந்தரத்தினுடைய செய்த நாம் அந்த செய்வினையால் கிடைக்கப்பட்டது. சாதாரணம் இல்லை. வியாசராஜர் ஒரு இடத்த சொல்கிறார், ஏசு ஜனுமத சுக்கிருத்த பல வெனக இனித்து துரக்கிட்டோ ஸ்ரீசனை பஜிசுவதற்கு அதிகாரி நானாதே. எவ்வளவோ பிறவிகளில் நாம் செய்த அந்த ஒரு நற்காரியங்களுடைய சத்காரியங்களுடைய ஒரு பலன் என்னன்னா, இன்னைக்கு நாம் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கும்படியான ஒரு அந்த சௌபாக்யம் நம்ம இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு நாம் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அவரை பற்றி கொஞ்சம் நம்ம புத்திக்கு எட்டினபடி கொஞ்சம் அவரை பற்றி நாம் நினைக்கலாம். இன்னைக்கு விஜயேந்திர தீர்த்தர் ஆறு, அவருடைய சிஷ்யர் யார், அவருடைய குரு யார், அந்த குரு பக்தி என்னும்படியானது விஜயேந்திர தீர்த்தர் அவருக்கு இருந்தது இல்லைன்னு இல்லை, நமக்கு காட்டிருக்கார். குரு பக்தின்னா இப்படி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குரு பக்தி எல்லாம் குரு குருங்கிறோம், நிஜமான குரு ஆறு அப்படின்னு நீ காட்டியிருக்கார். வியாசராஜரை பற்றி நாமெல்லாம் அறிஞ்சிருக்கோம். வியாசராஜ குருசார்வ பௌமர் ஆறும் இல்லை, ராகவேந்திர சுவாமிகளுடைய பின் அவதாரம். வியாசராஜரே ராகவேந்திர சுவாமிகளாக இன்றைக்கு அவதரித்து கலியுகத்தில் காமதேனு கல்பவ்ருட்ச சிந்தாமணி என்பதாக சொல்கிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனுவே. இதற்கு மூலம் யாரு? ராகவேந்திர சுவாமிகள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரபலமாகி எல்லாருடைய தொட்டி வெட்டுகளிலிருந்து எல்லாருடைய உள்ளங்களிலே புகுந்து அருள் பகர்த்து வருகிறார் என்றார். அதற்கு இரண்டு குருக்கள் முக்கியமான குருக்கள். ஒன்று, அவரே வியாசராஜராக அவதாரம் செய்திருக்கார். அந்த வியாசராஜருடைய மிக பிரியமான சிஷ்யர் செல்ல குழந்தை, செல்ல குழந்தைன்னு இருக்கு. ஆமாம், அந்த செல்ல குழந்தை வியாசராஜருடைய செல்ல குழந்தை. அது மட்டும் இல்லை, பிரீத்தி ரொம்ப மிக 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 அந்த அன்பு ஆறு மேலே பொழிந்து வந்தாருன்னா விஜயேந்திர தீர்த்தர் மேலே வந்தார். பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வியாசராஜர் ஆறு. நாம் சொன்னோம் இவரே தான் ராகவேந்திர சுவாமிகள் ஆனார்னு சொல்கிறோம். ஏன் ராகவேந்திர சுவாமிகள் ஆனார்?
வியாசராஜர் ராகவேந்திர சுவாமிகளாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய குரு யார்? வியாசராஜருடைய குரு பிரம்மண்ய தீர்த்தர், சூரியன். அதே பிரம்மண்ய தீர்த்தர் இங்கே ராகவேந்திர சுவாமிகளுக்கு குருகளாக சூரியனுடைய இரண்டாவது அம்சமாக வந்திருக்கார். அவர்தான் சுதீந்திர தீர்த்தர். இப்போ வியாசராஜருக்கும் ராகவேந்திர தீர்த்தருக்கும் ஒரு சாமியத்தை பார்த்தோம், ஈக்குவல். ஆஃப் ஆகுது. இங்க ஒத்தது ராயிட்டு யாவது இது என்டர் அந்த ஆஃப் ஆகல. 5 நிமிஷம் இங்க ஒத்தது ராயிட்டு ஆஃப் ஆதாக இங்க ஒத்தது ராயிட்டு. ಎಂಟರ್ ಅಷ್ಟೇ. ಇಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ವ್ಯಾಸರಾಜರ್ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳಾಗ ಅಮರ್ಂದಿರ್ಕಾರ್ ನಮಕೆಲ್ಲ ಅರುಳ್ ಪಾರಿರಾರ್. ಎನ್ನ ಕಾರಣ ಇದನುಡೆಯ ರಹಸ್ಯಂ ಎನ್ನ ಅಪ್ಡಿನ್ ಪಾರ್ಕಂ ಪೊಳುದು ಏನ್ ಇಂಗೇ ವಂದಾರ್ ರಾಘವೇಂದ್ರ ಮಠತ್ತಿರ್ಕೆ ಏನ್ ವಂದಾರ್ ಅಪ್ಡಿನ್ನಾ, அவருடைய குருவும் சாமியமாக இருக்கிறது. யார்? பிரம்மண்ய தீர்த்தர் சூரியனுடைய அம்சம். அதே சூரியனுடைய இரண்டாவது அம்சமாக சுதீந்திர தீர்த்தர் வந்தார். அவருடைய சிஷ்யராக ராகவேந்திர சுவாமிகள் வந்தார். இதற்கு காரணம் அந்த பிரம்மண்ய தீர்த்தர் அப்புறம் ஸ்ரீபாதராஜர் பாகவதத்தில் வரும்படியான துருவனுடைய அம்சர். அந்த ஸ்ரீபாதராஜருக்கு குரு யாருன்னா ஸ்ரீமத் விபுதேந்திர தீர்த்தர். அகேரளம் ததாசேதும் அகங்கம் சா ஹிமாலயம் நிராகிருதாத்வைத சைவம் விபுதேந்திர குரும் பஜே. மகாகுரு 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 மிக பெரியவர். ஆமாம், அந்த விபுதேந்திரருடைய பரம பவித்திரமான பரம்பரை தான் இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய பரம்பரை. வியாசராஜர் அங்கேருந்து வந்து அங்கேருந்து இங்கே ஏன் வந்தாருன்னா விபுதேந்திர தீர்த்தர். அந்த விபுதேந்திர தீர்த்தருடைய மந்திராட்சத்தை வியாசராஜருக்கு அந்த கிருப்பை இருந்ததுனாலே வியாசராஜர் ராகவேந்திர சுவாமிகளாக இந்த மடத்தில் வரப்படும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த காரணத்தை பார்ப்போம். இவெல்லாம் மகான்கள். சாதாரணமாக இவரை பற்றி நமக்கு பேசுறதுக்கே அவரை பேர் சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறான். விபுதேந்திர தீர்த்தர், ஸ்ரீபாதராஜர், பிரம்மண்ய தீர்த்தர், வியாசராஜர், விஜயேந்திர தீர்த்தர், வாதிராஜ தீர்த்தர், அதுக்கப்புறம் இங்கே வர பார்த்தீங்கன்னா விஜயேந்திர தீர்த்தர், சுதீந்திர தீர்த்தர், ராகவேந்திர தீர்த்தர், இவ்வளவு பேரை நாம் மறக்க முடியாது. எல்லாம் மத்வாச்சாரியருடைய அந்த கிரந்தம். அதுக்கு பின்னால் இன்னும் மீள போனீங்கன்னா ராஜேந்திர தீர்த்தர், வியாசராஜ மடத்தினுடைய மூலபுருஷர் ராஜேந்திர தீர்த்தர். அந்த ராஜேந்திர தீர்த்தருக்கு பின்னால் போனீங்கன்னா பத்மநாப தீர்த்தர். அந்த பத்மநாப தீர்த்தர் டைரக்டாக மத்வாச்சாரியர், வாயு பகவானுடைய மூல பூர்ண அவதார புருஷரான நம்ம ஜெகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய பரம்பரை. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், ஜெகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரிய மூல மகாசம்ஸ்தானம். அந்த ஜெகத்குருவான மத்வாச்சாரியருடைய மூல மகாசம்ஸ்தானம் நமக்கு எங்கேருந்து புரட்டு வந்திருக்குன்னா
மகாமகாகுருவான விபுதேந்திர தீர்த்தர். இந்த மத்வசாஸ்திரம் அத்வைத கண்டனம் பகவானுக்கு அந்த பகவானுடைய இருப்பிடம் ரூப நாம குண கிரியைகளை எல்லாவற்றிற்கும் பகவான் பிரம்மருத்ராதி தேவதைகள் சகல ஜீவராசிகள் 14 லோகங்களும் பகவானுடைய திருவடியில் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுவதற்காக வந்த மூல புருஷர் ஸ்ரீமத் விபுதேந்திர தீர்த்தர். அகேரளந்த தாசேதம் அகுங்கஞ்சா ஹிமாலயம் நிராகிருதாத்வைத சைவம் விபுதேந்திர குரும் பஜே. சாமான்யம் இல்லை விபுதேந்திர தீர்த்தர். கேரளத்திலிருந்து ஹிமாச்சல பிரதேசம் பஜ்ரி வரைக்கும் அகேரளந்தது ஆகங்கஞ்சா ஹிமாலயம் நிராகிருதாத்வைத சைவம் அத்வைத்திகளை இல்லாமல் பண்ணிட்டாளாம். அகம் பிரம்மாஸ்மி நோ, எல்லாம் பகவானுடைய திருக்கடாட்சத்தினால்தான் நடக்கிறது. பகவானை அவனின்றி உள்ளும் அசையாது. அப்பேற்பட்ட பகவான் 33 கோடி தேவதைகள் அண்ட சராச்சரங்கள் 14 லோகங்கள் 84 ஜீவராசிகள் எல்லாம் பகவானுடைய கை ரிமோட்டில் இருக்கின்றத காட்டி அந்த அத்வைத்திகளை இல்லாமல் பண்ணார். தானே போயிட்டார், எங்கெங்கே இருக்கான்னு தேடிண்டு பொறுக்கிண்டு போனாராம். அப்பேற்பட்ட மகா குரு நம்ம விபுதேந்திர தீர்த்தர். சாமான்யம் இல்லை அப்பேற்பட்ட குரு விபுதேந்திர தீர்த்தர். இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது விஜயேந்திர தீர்த்தர். இவர் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், காலம் அவகாசம் ரொம்ப குறவு. பெரிய கடல், கடலில் நீந்தணும்னா ரொம்ப கஷ்டம். நம்ம குளத்துலையோ குட்டையிலையோ கேரிலையோ நீந்தி மேலே வந்துடலாம், கடலில் நீந்துறது கஷ்டம். அப்பேற்பட்ட இந்த கடல் பகவானுடைய சாத்திரம் என்னும்படியான கடல். அதில் வந்த ஒரு புனிதமான மிக அழகான சிறந்த மேன்மையான மிகவும் அன்பு காட்டக்கூடிய ஒரு மீன் எதுன்னா அது நம்ம விஜயேந்திர தீர்த்தர். மீனாகிரபேகு மத்வமதாப்தியோடு, மத்வமதம் என்னும்படியான கடலிலே ஒரு மீனாக வந்தாராம் விஜயேந்திர தீர்த்தர். அதை எடுத்து சொல்கிறார். இப்பேற்பட்ட விஜயேந்திர தீர்த்தர், இவருக்கு 3 பேர். முதல்ல அப்பா அம்மா வச்ச பேர், இதில் ஒரு சிறப்பு இருக்குது 3 பேரில். விட்டலாச்சாரியார் வீல ஸ்டார்ட் ஆகும். விட்டலாச்சாரியார் அவர் வியாசராஜர்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்து சந்யாசாஸ்திரம் எடுத்துட்டார். அந்த விஜய் வியாசராஜரால் வைக்கப்பட்ட பேர் எதுன்னா விஷ்ணு தீர்த்தர். அங்கேயும் வி வந்தது. அந்த விஷ்ணு தீர்த்தர் இங்கே வந்தாரு விபுதேந்திர தீர்த்தருடைய திவ்ய பரம்பரையில் வந்து வந்தார் பாருங்க. அது வந்த கதையை கொஞ்சம் பார்ப்போம், எப்படி வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்னு. எப்படி வந்தார், இங்கே வரும்போது இவருக்கு என்ன பண்ணார், சுரேந்திர தீர்த்தர் மகாஜானி. ஆரை சொல்கிறது ஆரை விடுறது சார். சுரேந்திர தீர்த்தர் திரிவாரம் பூபிரதட்சிணம் தஸ்மை நமோ யதீந்திராயா ஸ்ரீ சுரேந்திர தபஸ்வினி. அப்பேற்பட்ட சுதீந்திர தீர்த்தருக்கு குருவாக வந்தார். அந்த சுதீந்திர தீர்த்தர் என்ன பண்ணார், சுரேந்திர தீர்த்தர் என்ன பண்ணார்னா விஜயேந்திரர்னு பேர் வச்சார். சுரேந்திர தீர்த்தர் என்ன பண்ணார், விஜயேந்திரர். சுரேந்திர தீர்த்தருடைய ஒரு அந்த திருவடியிலே இருந்தார். சுரேந்திரர் எப்பொரு கடல் பார்த்தீங்களா, சுரேந்திர தீர்த்தரம்போவா வரமாவுதராஜ்ஞயலி குரு புரந்தர விட்டலன பக்தி எம்போ சரபடியோள் கல் 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 எந்து குணியுத விஜேந்திரரம்போ ஆச்சரியதா
ಗಜೇಂದ್ರ ಬಂದಿದೆ ಸುಜನರು ನೋಡ ಬನ್ನಿ, ವಿಜೇಂದ್ರರೆಂಬ ಆಶ್ಚರ್ಯದ பாருங்க, வி மூணு இடத்துல வந்தது. விட்டலாச்சாரியார், விஷ்ணு தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தர், ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. மூணு பேர் இவளுக்கு நாமகரணம் பண்ணியிருக்கா. விட்டலாச்சாரியார் அம்மா அப்பா வச்ச பேர். அப்புறம் குருகுலத்துக்கு வந்தா அங்கே வந்து நம்ம வியாசராஜரால் விஷ்ணு தீர்த்தர் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் சுரேந்திர தீர்த்தருடைய திவ்ய பரம்பரையில் வந்தார். அதுதான் விபஜேந்திர தீர்த்தருடைய மூல பரம்பரை. அங்கே வந்தார், அங்கே வந்து என்ன பண்ணார், அவர் விஜயேந்திர தீர்த்தர்னு பேர் வச்சார். ஸ்ரீ சுரேந்திர வதயம் தபஸ்யா ஸ்ரீ ஜயேந்திர இவ கீர்த்தி சம்பதா விசுதோஹம் இவ வாத சங்கரே ராகவேந்திரேதாம். சுஜேந்திர தீர்த்தர் வெங்கடநாத் ஆச்சாரியர் தலைமையில் கை வச்சு ராகவேந்திரான்னு பேர் வைக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். நாம் கூட குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அராரண மாத்திக்கு வந்து நமஸ்காரம் பண்ணால் இதை சொல்லணுமா? ராகவேந்திர விஜய ஸ்லோகம், ஸ்ரீ சுரேந்திர வதயம் தபஸ்யா. வெங்கடநாதா, சுரேந்திர தீர்த்தரை போல நீ தவ வலிமை கொண்டவனாக, தவ வலிமை பெற்றவனாகணும். ஸ்ரீ ஜயேந்திர இவ கீர்த்தி சம்பதா விஜயேந்திர, விஜயேந்திர தீர்த்தரை போல புகழ் பாராட்டுகள், அந்த கீர்த்தின்னு சொல்றோம் கன்னடத்தில், அது வரணும். அந்த பிரதிவாதிகளை ஜெயிக்கும்படியான ஆறு உன்னுடைய வார்த்தைக்கு இரண்டாவது வார்த்தை சொல்லக்கூடாது. நீ சொன்னது தான் வார்த்தை, நீ செய்தது தான் திருவிளையாடல். அப்படி வரணும், அது என்ன போலன்னு சொல்லிட்டார் சுதீந்திர தீர்த்தர். ஏன் அப்படி சொன்னார்ன்னா, அவர் சூரியனுடைய அம்சம். ஆமாம், சூரியன் சொன்னது தியோயோன பிரச்சோதயா, அழகாக சொல்கிற அற்பேற்பட்ட இந்த விஜயேந்திர தீர்த்தர் வியாசராஜருடைய காலத்தில் ஏன் இவ்வளோ பிரியமான சிஷ்யர் ஆனான்ற பார்ப்போம். வியாசராஜருக்கு ரெண்டு பேர் நாலு பேர் சிஷ்யா எப்படின்னு கேட்குறா. ஸ்ரீத விட்டல்ல கதி பிரியராத ஸ்ரீபாத ராஜரலி ஓதி கிரந்தகள வாதிராஜ விஜயேந்திர பிரமுகரிகை ಆದರದಲ್ಲಿ ಪಾಠ ಹೇಳಿದ ಧೀರ ಎದುರ್ಯಾರು ಮದನ ಗೋಪಾಲನ ಪ್ರಿಯ ವ್ಯಾಸರಾಯ ಎದುರ್ಯಾರು ಗುರುವೇ ಸಮರ್ಯಾರು. ಅಪೇರ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲೇ ವ್ಯಾಸರಾಜರುಡೆಯ ಸಂಸ್ಥಾನಂ ಎಪ್ಪಡಿ ಇರಂದಿದನ್ನ 24 ಪೇರ್ துறவிகள் தான் அவகிட்ட எல்லாம் கிட்ட வரணும். ஆறும் எல்லாருக்கும் தூரம் நின்று மந்திராட்சத்தையோடு சரி நமஸ்காரம் தூரமாக பண்ணணும், ஆறும் தொடரக்கூட யோக்கியத்தை இல்லை. அப்பேற்பட்ட மகான் வியாசராஜர் ஆறவர் பாகவதத்தில் பிரகலாதன். சுகாச்சாரியார் பரீட்சித் மகாராஜனுக்கு பாகவதம் உபதேசம் பண்ணும்போது எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர் கீழே உட்கார்ந்துருக்கா, முனிவர்கள் சாதாரணமானவர்கள் ஒவ்வொருத்தரும். ஆகாயத்திலே 33 கோடி தேவதைகள், கீழே லட்சக்கணக்கான முனிவர்கள், மேலே கோடிக்கணக்கான தேவதைகள் உட்கார்ந்துருக்கா. அந்த பரமசிவனின் அவதார புருஷரான சுகாச்சாரியார் பாகவதம் பரீட்சித் மகாராஜனுக்கு சொல்கிறார். அப்போ ஆறு முதல்ல வந்தார்னா பிரக்லாதஸ்தாளதாரி, அது சொன்னால் பாகவதம் முன்னால் போயிடும், கதை மாறிடும். இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுவோம். அன்னைக்கு பாகவதத்துக்கு முதல்ல வந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் முன்னால் வந்த ஆறுன்னா நம்ம பிரகலாதன். சின்ன தாளம் பிடிச்சுன்னு வந்தானா குழந்தை, பிரகலாதஸ்தாளதாரி உத்தவ கம்சதாரி சுரரிஷயா நாரதா அர்ஜுனா ராக கர்த்தோபூவா. பிரகலாதன் முதல்ல வந்தானாம், அப்புறம் உத்தவன் வந்தானாம், எல்லாம் பகவானுக்கு மிக வேண்டியப்பட்டவர்கள். அப்புறம் நாரதர் வந்தார், அப்புறம் அர்ஜுனர் வந்தார், அப்புறம் இந்திரன் வந்தான். எல்லாரும் வந்தப்போ சுரருடி சரசர என்னையா
வியாசபுத்திரோ பபுவா. கடைசியில் வியாசபுத்திரர் அந்த சுக்காச்சாரிய அண்ணன் ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்ரீமத் பாகவதம் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த பரமசிவனின் முன்னால் முதல் ஸ்டூடெண்டாக வந்து உக்காந்தவர் யாருன்னா பிரகலாத தாளதாரி. பிரகலாதன் முதல்ல வந்து உக்காந்தான்னு சொல்கிறான், தாளம் கையில் பிடிச்சுண்டு. அப்பேற்பட்ட பிரகலாதன் நம்ம வியாசராஜர். அன்னைக்கு பிரகலாதன் பாகவதம் சொல்லும்போது தாளம் பிடிச்ச உட்கார்ந்ததுனால அதே தாளம் பிடிச்சார் யாருன்னா வியாசராஜர். வியாசராஜர் முன்னால் அன்னைக்கு பிரகலாதன் முன்னால் வேதவியாச பகவான் உட்கார்ந்துருந்தார். பாகவதத்தில் கிருதயுகத்தில் நரசிம்ம பகவான் வந்து நாட்டியம் ஆடிட்டானா, தம்போலே தேஷ்ணனாக்கா ஸ்தம்ப எந்த அஞ்சு வயசு குழந்த முன்னால் எம்பெருமான் தூண்டில் இந்த வெளியில் வந்து குதிக்கிறானா வாதிராஜர் சொல்கிறார். தம்போலே தேஷ்ணனகம்பேந்திரபாஹிகிருபயாம்பாரம்பாஜபூபவனகும்பீந்திரகிருத்திதரஜம்பாரிஷன்முகமுகம்போருஹாபினுதமாம். இந்த வாதிராஜர் இந்த வார்த்தை சொன்னார் நரசிம்மனு. அவர் கோ ஸ்டூடெண்ட், பக்கத்துலேயே இருந்தார் வியாசராஜர் முன்னால். வாதிராஜர் விஜய் ரெண்டு பேரும் ஈக்குவல், பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார். அவர் என்ன சொன்னார், பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரடம் டம்படம் போருடம்பம் டிம் 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 டிடிம்பம் டகமபிதகமை ஜம்ப ஜம்பைஷ ஜம்பை துல்லியாஸ்துல்யாத்துல்யா துமதுமதுமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் மகரகரகா பாதுமாம் நாரசிம்மா. அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணது அதே பிரகலாதன் வியாசராஜராக வந்தது. கோபால கிருஷ்ணன் தங்கத்தட்டில் நர்த்தனம் ஆடிட்டான். விக்ரம் குழு டான்ஸ் ஆனது எங்கேயாவது பார்த்துருக்கோமா, நினச்சி கூட பார்க்க முடியாது. கை கூப்பணும் அவ்வளோதான், நமக்கு புரியாது அதெல்லாம். முரளி தரனே பாரோ கிருஷ்ண முரளி தரனே பாரோ ஏனு தலி கரத ஸ்திரீயள் யாரோ கிருஷ்ண முரளி தரனே பாரோ ஏனு தலி கரத ஸ்திரீயள் யாரோ அவளுடைய நெருக பிடிதல் யாரோ ஆக்கள முறித தீரன் யாரோ அவன சோதரன பிதன சோதர நீ நல்லத பரதி பாலி சோதோஷரகிதனே ஜர மகள் முறித வல்ல தேசிய வரத்வஜல்ல வைரியல்ல வாக எவ்வளோ பாக்கியம் பார்த்தேள. இது வியாசராஜருடைய அந்த தாகி சாக்கி. பிரகலாதனாக இருக்கும் பொழுது அந்த பாகவதம் சொல்லும் பொழுது சுகாச்சாரியர் பரீட்சித் மகாராஜனுக்கு நடுவில் பிரகலாத தாளதாரி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுத்தது. முரளி தர்றன் எபாரோ பகவானுடைய பூஜைன்னா குதிக்கணுங்க. சும்மா வெறும் துளசி போட்டு மங்களாரத்தி பண்ணி பால் பழம் வச்சு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி மங்களாரத்தி பண்ணிட்டேன் சார், பூஜை நல்லா பண்ணேன், தட் இஸ் நாட் பூஜை. பூஜைன்னா என்னன்றா, சாலிகிராமம் பூஜை பண்ணணும்னா பகவான் அர்ச்சனை பண்ணணும்னா குதிக்கணும் சும்மா, அதுதான் ரொம்ப. முரளி தர்றன்னு காட்டியிருக்கார், இப்படி தான் இதுதான் பூஜை. அதுதான் அந்த உடம் மெய் மறந்து மெய் சிலிர்த்து ஹிருதயதி ரூபவு வதனதி நாமவு உதரதி நைவேத்தியவு சிரதி பதஜல நிர்மல்யவதர்ஷி கோவிதர சதன ஹெப் பாகில காய்வதே பிகிவ கண்டதிம் திருக்பஷ்மகளிம் மெகமுகதிம் ரோமகளுகிது மிக சந்தோஷதி நகைதாடுத்த நால்முக நையன பாத புகழ் ஹிக்குவதே பலவிது வாழ்வது. இதுதான் பகவானுடைய பூஜை. சும்மா குதிக்கிறது இல்லை, எல்லாரும் பார்க்குறான்னு பூஜை இல்லை. அப்பேற்பட்ட வியாசராஜருடைய ரொம்ப மிக அச்சுமிச்சுன்னு சொல்கிறோம் கன்னடத்தில், மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லவ் அப்பேற்பட்டவர் இந்த விஷ்ணு தீர்த்தர்.
ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த விஷ்ணு தீர்த்தரை பார்த்துட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட வியாசராஜருக்கே அவ்வளோ சந்தோஷம் இருந்ததுன்னா நமக்கு எப்படி எப்படி பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு ஒரு மனுஷனை பார்க்கணும்னா குரு சிஷ்யனை பாருடா அப்படின்றா. உனக்கு யார் கற்றுக் கொடுத்தான்றான். எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்துருக்கு? இவன் 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறா சார், 500 பேருக்கு ஹரிகதாம்சரம் சொல்லிக் கொடுக்குறா சார் அப்படின்றோம். அப்படியா, உங்களுக்கு குரு ஆறு, குரு ஆறுன்னு கேட்குறான். ஸ்ரீதா விட்ட அப்படி வியாசராஜரை கோட் பண்ணுற காட்டுறார் சார் தாசர்வாள். ஸ்ரீதா விட்டல்ல கத்தி பிரிய ராத ஸ்ரீபாத ராஜரலி ஓதி கிரந்தகள வாதிராஜ விஜயந்திர பிரமுகரிக ஆதரதலி பாட்ட ஹேளித தீராய துர்யாரோ. எவ்வளோ அழகாக கொண்டாடிருக்கார் பார்த்தீங்களா. எப்படி வரா பாருங்க, ஸ்ரீபாதராஜர் வியாசராஜர் வாதிராஜர் விஜயந்திரத்தர் 4 பேரையும் சும்மா கொண்டு வந்து பிக்சரில் காட்டுறான். ஜானிகளை தான் ஜானிகளுடைய சிறப்பு. அப்படி இந்த விஷ்ணு தீர்த்தர் வியாசராஜருடைய திருவடியிலே 24 மணி நேரம் மெய் செலுத்து அந்த தொண்டு பண்ணிட்டுருக்கான். குரு சேவை பண்ணணுங்கோ, குரு சேவை தான் முக்கியம். குருவின குலாமன் ஆகுவ தனக்கு துறைய தண்ணா முக்தி. அந்த குரு பக்தின்றது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆமாம், அது இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த குரு பக்தின்றது வரணும். அந்த குரு பக்தின்றது எங்கே வந்ததுன்னா நம்ம விஷ்ணு தீர்த்தர் என்ன தொண்டு செய்தார். தினமும் வியாசராஜருடைய அந்த கோபாலகிருஷ்ண பட்டாபிராம வேதவியாசதேவருடைய பூஜைக்கு தங்கத்தட்டில் துளசி கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமாம், துளசி கொண்டு வர்றது அவ்வளோ சாமானியம் நினைக்காதீங்க. ஆஞ்சநேயன ராமன் கேட்டானாம், உனக்கு கடலை தாண்டினேன், சீதையை பார்த்த, ராவணனை மிரட்டினே, எல்லாம் ஓகே, எது உனக்கு ரொம்ப கஷ்டமாச்சின்னு கேட்டாடாம். ஹனுமான் சொன்னானா, மூணும் எனக்கு கஷ்டமாகலை, ஒன்றே ஒன்று கஷ்டம் ஆச்சுன்னானா, எது என்ன, உன்னுடைய திருவடியில் ஒரு துளசி தளம் போட்டு நமஸ்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு. எவ்வளோ வேணால் பூ கொண்டு வந்துடலாம் மார்க்கெட்லேருந்து, பறிச்சுட்டு வந்துடலாம் செடிகளில், ஆனால் துளசியை கொண்டு வர்றதுக்கு மிக நிபந்தனைகள் இருக்கு. என் மூலே சர்வதீர்த்தானி, என் மத்தியே சர்வதேவதாக, எதாக்கிரே சர்வவேதாச்சா துளசித்வாம் நமாமியகம். தினமும் போய் தங்கத்தட்டு கொண்டு போய் அந்த துளசியை வணங்கி வாசனை பார்க்காம அந்த நகம் படாமல் மிருதுவாக அந்த பகவானுடைய அந்த தளம்னு எடுக்கணும். கருவேப்பிலை மாதிரி பிச்சுண்டு வரக்கூடாது. ஆமாம், அது எல்லோரும் போய் பிக்கக்கூடாது. துளசியை நானும் கொண்டு வந்துடுறேன், கடையிலெல்லாம் துளசியை கொண்டு வந்தால் அதெல்லாம் பகவான் ஏற்றுக்க மாட்டான். துளசியை கொண்டு வரதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு நடைமுறை இருக்குது. கண்ணா பின்னா பண்ணுறது பூஜை இல்லை. அந்த ஒரு தளத்தை பறிக்கணும்னு சொன்னான். அந்த தளம்னா 4 பக்கம் இலை இருக்கணும், நடுவில் ஒரு தினை இருக்கணும், அதுதான் தளம்னு பேர். அதை ரொம்ப மிருதுவாக பயத்தோட பக்தியோட பகவானுடைய நாமஸ்மரணம் சொல்லிட்டு மடிமடியாக குளிச்சுட்டு போய் கை கால் அலமிண்டு வாசனை பார்க்காம நகம் படாமல் மெதுவாக அப்படி எடுக்கணும். ஏன் சார் அப்படின்னா, ஜெகநாத்தாசர் சொல்லியிருக்கார், 5317 துளசிக்கு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, 5317. 5317 ரூபத்தில் அந்த பகவான் அந்த ஒரு தளத்தில் இருக்கான்னா அது எவ்வளோ பயங்கரமாக அதை பிடிக்கணும். சாலிகிராமத்தை கையில் கொடுத்தா எப்படி எடுக்கிறோம் நம்ம? அப்படி கண்ணு கொத்துண்டு தலைமையில் வச்சுண்டு அந்த ஒரு தளத்தை 5317 பகவானை அந்த துளசி தளத்தை எடுத்து தட்டில் தங்கத்தட்டில் வச்சு அதை தலைமையில் வச்சுண்டு இந்த வியாசராஜருடைய பூஜை நடக்கும்போது கொண்டு வந்து தினமும் கொடுக்கும்படியான மகா மகாபாக்கியம், மகோபாக்கியம் அந்த விஷ்ணு தீர்த்தர். அதனுடைய பலன் என்னன்றதை இப்போ முன்னால் பார்க்கலாம். நம்ம எல்லாம் அவதாரத்தில் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மகான்கள் அந்த பிரகலாதனாக இருக்கப்பட்டவர் பின்னால் மூல ரூபத்தில் சங்ககரணனாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மதேவர் பூஜைக்கு அந்த இது கொண்டு வந்தாராம், துளசி. அங்கே பிரம்மாவுக்கு துளசி பூஜை கொண்டு வந்த சங்ககரணன் அல்ல, அந்த சங்ககரணன் அதனுடைய பலன் என்னன்னா, பிரகலாதனாக வந்து உட்கார்ந்த பொழுது நரசிம்ம பகவான்
தூண்லேருந்து காமிச்சார். அது மட்டும் இல்லை, அதே பிரகலாதன் ராகவேந்திர சுவாமிகளாக வந்து உட்கார்ந்த பொழுது அதே பிரம்மா பூஜை பண்ண அந்த பகவான் மூலராமர் சதுர்யுகமூர்த்தி பிரம்மதேவர கராட்சதா ஸ்ரீமன் மூலராமச்சந்திர தேவரு கையில் வந்துட்டான் பகவான். அதுக்கு தான் பகவானுக்கு துளசி கொடுக்கறது மகா சௌபாக்கியம். சங்குகர்ணனாக கொடுத்துருக்கார் துளசி பகவான் பூஜைக்கு, வெகு வெகு நிஷ்டையோடு பயபக்தியோடு, ரொம்ப முக்கியம். அப்படி வியாசராஜர் பூஜைக்கு இந்த விஷ்ணு தீர்த்தர் கொண்டு வந்து துளசி வச்சுன்ற பழக்கமாக வந்துவிட்டு வாடிக்கை யாரும் துளசி போவாங்க, அதுக்கு ஒரு தோட்டமே இருக்கும். ஆமாம், எங்கேன்னா அங்கே கிடையாது. அந்த தோட்டத்தில் போய் துளசி கொண்டு வரும். அந்த துளசி தோட்டத்துக்கு மெயின்டைன் பண்ணதே இந்த விஷ்ணு தீர்த்தர் தான். சும்மா காலையில் போய் துளசி பிடிக்கணும்னு வந்ததில்லை. டைம் இருக்கும் பொழுது காலம் யோசனை பார்த்து அதெல்லாம் அந்த முறைப்பாடோடு அதை அந்த துளசி வனம் அந்த தோட்டத்தை பாதுகாத்துட்டு வந்தவர். ஏன்னா காலையில் துளசி எடுக்கிறதுக்கு போகணும் பகவானுடைய பூஜைக்கு. தோஷம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டுருந்தார். இப்படி இருக்கையில் இந்த இப்போ பின்னால் சொன்னேன், விபதேந்திர தீர்த்தருடைய பரம்பரையில் வந்தவர் தான் சுரேந்திர தீர்த்தர். இவர் சமானியம் இல்லை. திரிவாரம் பூப்பிரதக்ஷணம் தஷ்மயினமோ யதீந்திராயா ஸ்ரீ சுரேந்திர தபஸ்வினி. அவரை பற்றி சொன்னால் அதுவே ஒரு பெரிய திருவிளையாடல் ஆகிடும். அந்த சுரேந்திர தீர்த்தர் வியாசராஜருடைய தரிசனத்துக்காக இப்போ நாம் சொல்ல போகிறோம். இந்த கும்பகோணம் அங்கே வந்திருக்கா. கும்பகோணம் ஒன்று சாமானிய விலை, ஏன் வந்தார் கும்பகோணத்துக்கு வியாசராஜரை பார்க்கறதுக்கு? வேற எங்கேயாவது ஊரில் பார்த்துருக்கலாமே. அன்யக்ஷேத்திர கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரேன விஷ்யதி. புண்ணியக்ஷேத்திர கிருதம் பாபம் கும்பகோணேன விஷ்யதி. கும்பகோண கிருதம் பாபம் கும்பகோணேன விஷ்யதி. அதை எடுத்து காட்டுறதுக்காக மகான் சுரேந்தர் தீர்த்தர் கும்பகோணத்துக்கு. கும்பகோணத்துக்கு போகணுன்னால பெரிய பாக்கியங்க அதெல்லாம். ஆமாம், பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது அந்த கும்பகோணம் வந்து விடுத்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும்போது அந்த கோபுரங்கள்லாம் வானளாவிய கோபுரங்கள், சாமானியம் இல்லை. அப்பேற்பட்ட மகாட்சேத்திரம் சாரங்கபாணி சக்கரபாணி கும்பேஸ்வரனுடைய மகா சன்னிதானம். இன்றைக்கும் கும்பகோணத்தை சுத்துறதுக்கு காலில் பலம் வேணும், ஒரு நாள் போகாது. கோபுரம் பார்த்தாலே போகிறோம், கண்ணில் தண்ணி வரணும். எல்லாம் விஜயேந்திர சுவாமிகள் மெரிச்ச இடம். எங்கே கால் வச்சாலும் புனிதமான இடம். என்ன நம்ம விஜயேந்திர தீர்த்தர் இருந்த இடம் அது. இன்றைக்கும் உட்கார்ந்துருக்கார் மகானுபாவர். ஆமாம், அந்த மத்வாச்சாரியருடைய சம்ஸ்தானத்தில் வந்த அந்த ஒரு பிருந்தாவனங்கள்னு ஒன்று உட்காந்துருக்கேன்னா அது கலசரூபமாக சிக்கரமாக உட்காந்துருக்கேன்னா இன்றைக்கி அந்த விஜயேந்திர தீர்த்தருடைய பிருந்தாவனம் ஏன்றது பார்க்கலாம். சுரேந்திர தீர்த்தர் வந்திருக்கார், இன்னும் ஊர் வரல. அதிகாலையில் போகலாம் ஊருக்கு. காலையில் மகான்களை பார்க்குறதுக்கு எப்போன்னா அப்போ போகக்கூடாது. காலம் பொருள் ஏவல் அறிந்து உள்ளே போகணும். சும்மா எப்படியோ போயிட்டு ஒரு தேங்காய் எடுத்துன்னு போய் வச்சுட்டு உள்ளே இருக்காரா சாமியார் இருக்காரான்னு போய் வழங்குறதில்ல. அவள் நம்ம போய் பேசணும் அதெல்லாம் கிடையாது, பார்க்கணும். தரிசனமே பாக்கியம். அவள் நமக்கு வந்து நமக்கு இதை கூப்பிட்டு வாடான்னு கூப்பிட்டு பேசி குசலம் விசாரித்து நமக்கு வேட்டையை கொடுத்து சம்பாவனை கொடுத்து அலங்காரம் கொடுத்து தட்சிணை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தா தான் நமக்கு குருன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு. நாம் அந்த குருவை தரிசனம் பண்ணதுனாலே அவள் உள்ளே உட்காந்துருக்கிறது, அவள் நடக்கிறது, அவள் போகிறது வர்றது, இந்த பூஜை பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டே தூரம் நின்றுட்டு இருந்தாலே அந்த ஜென்மாந்தரங்களுடைய பாவங்களெல்லாம் அழிஞ்சு கால்களை போயிட்டே இருக்குமா. அந்த புனிதம் ஆகிடுவோம். இந்த நிலையில் அந்த குருவாகப்பட்டவர் ஆச்சாரியருடைய ராகவேந்திர சுவாமிகளுடைய விஜயேந்திர சுவாமிகளுடைய வியாசராஜருடைய அந்த பரம பவித்திரமான புனிதமான பீடத்தில் உட்காந்துருக்கார் பாருங்கோ. அந்த நேரத்தில் ஒரு வேளை நம்ம பார்த்து ஒரு வாட்டி இப்படி சொல்லிட்டாருனா போகிறோம், நாம் பண்ண ஜபம் பூஜை தானம் எல்லாம் சாஸ்திராத்தியனம் எல்லாம் பலனாயிடுத்துன்னு அர்த்தம். சுரேந்திர தீர்த்தர் அதை காட்டுறார். காலையிலேருந்து போகலான்னு காத்துட்டுருக்கார். ஆச்சு, 4 மணிக்கு இந்த விஷ்ணு தீர்த்தர் வந்தார். வழக்கம் போல் அந்த துளசி வனத்தில் போய் எல்லாத்தையும் துளசி தளத்தெல்லாம் அழகாக பகவானுடைய 5,317 ரூபங்கள் இருக்கக்கூடிய துளசி தளத்தை, ஆயிரக்கணக்கான துளசி தளத்தை பொறுமையாக எடுத்துட்டு தலைமையில் வச்சுட்டு விட்டார்.
பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது தலைமையில் வச்சுக்கணும், அக்கலில் வச்சுட்டோம், வேனிட்டி பேக்கில் வச்சுட்டு வர்றதில்லை. ஆமாம், கூடையில் போட்டுன்னு இப்படி கூட்டின்னு தக்காளி பழம் இல்லாது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், தலைமையில் வச்சுக்கணும். திருமலையில் பார்க்கலாம், பார்க்கறது பெருசு இல்லை சார், நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். திருப்பதிக்கு பாருங்க, அந்த மாலைகள் எல்லாம் போகிறது, நீங்கள் வஸ்திர சேவை கொடுத்தா அந்த வஸ்திரமெல்லாம் தலைமையில் வச்சுட்டு போவா, சிரசாதாரணம். எம்பெருமான் வெங்கட்ரமணா வெங்கடேஷா உனக்கு அர்ப்பணம் பண்ணுறது, அர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் தலைமையில் வச்சுக்கணும், அர்ப்பணம் பண்ணி இந்த நிர்மாலத்தையும் தலைமையில் வச்சுக்கணும். இந்த தலை இந்த பகவானுக்காக கொடுக்கப்பட்டது பிரசாதம். அப்படி இந்த விஷ்ணு தீர்த்தர் அந்த துளசியை தலைமையில் வச்சுட்டு இருக்கார், போயிட்டே இருக்கார். சுரேந்தர் தீர்த்தர் பார்க்குறாரு, யார் இந்த பையன் சன்னியாசி, சின்ன வயசு, தலைமையில் துளசி வெட்டு குதிச்சுண்டே போகிறானாம். தவ கதம் ரதம் தப்த ஜீவனம் கவி பிரேடிதம் கல்மஷாபகம் சிரவண மங்களம் ஸ்ரீமதாதகம் குபிகிரணந்தே பூரிதாஜனா. போயிட்டே இருக்கார் நர்த்தனம். சகலு கோபிகா நந்தனோ பவான். விஷ்ணு தீர்த்தர் அந்த துளசியை தலைமையில் வச்சுக்கிண்டு அப்படியே டான்ஸ் ஆடின்னு போயிட்டு இருக்கார். சுரேந்தர் பார்த்தார்னா, இது என்னடா இது, இந்த குழந்தை சின்ன வயசு அந்த தட்டில் துளசியை வச்சுண்டு இவ்வளோ தூரம் அழகாக டான்ஸ் ஆடின்னு போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்கோ. பகவானுடைய அந்த பிரசாதம் தலைமையில் இருக்கணும், எங்கேயோ அக்களை எடுக்கலை இருக்கிறது இல்லை. மத்வாச்சாரியார் அந்த கோபிச்சந்தத்தை எடுத்துட்டு வந்தார், ஏற்று அக்களையா வச்சுன்னு வந்தார். எப்படி வந்தார்? பிரீணயாமோ வாசுதேவம் தேவதா மண்டலா கண்ட மண்டலம் பிரீணயாம். அப்படியே குதிச்சுண்டே வந்தார் கிருஷ்ணனை தலைமையில் வச்சுண்டு. வாதிராஜர் என்ன பண்ணார்? அந்த சுவாமி வந்துருக்கார், ஹைகிரிவ பிரசாதம் தலைமையில் வச்சுட்டு இருக்கார் ஹைகிரிவ மண்டிக்கு. பிரோஷ விக்கிரக துனிஷ்டேவனத்ருதம் புஜாரி ஜலதே கோட்டாந்தராஹித விஜஷ்டாகமோக பரமெட்டேடி தத்வமவமாம் பிரேஷ்டார்த்தசூனு மனு ஜட்டார்த்தமாத்மவித திஷ்டா யுகந்த சமயே. எல்லாம் தலைமையில் வச்சுட்டு குதிச்சவர் தான். வியாசராஜரையும் சொன்னான் எப்படி வந்தார், முரளிதர இவெல்லாம் பகவானை பார்த்து அந்த பகவானுடைய பிரசாதங்களை தலைமையில் வச்சுட்டு கூத்தாடினவா, டான்ஸ் ஆடிருக்கா. சாதாரண உடம்புல நினைவே இல்லை சார் அவளுக்கு, எங்கே இருக்கோம், ஆறு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா. அவர் தலைமையில் இருக்கும்படியான பகவான், முன்னே குதிக்கும்படியான பகவான், அந்த சரீரம் அர்ப்பணம் பண்ணி ஆத்ம நிவேதனம் பண்ணவா. நான் சொல்கிற மகான் எல்லாரும் பண்ணியிருக்கான். நம்ம விட்டு நாம தான் அங்கே சாம்பார் சாதம் போடுவாளா, இலை போடுவாளா, சாமியார் சம்பாவனை கொடுப்பாளா, அலங்காரத்தை கூப்பிடுவாளா, இதே தான் நம்ம வியாதி. எல்லாம் டான்ஸ் ஆடிருக்கான் பகவானுடைய, காட்டியிருக்கான் நமக்கு. அப்படி சுரேந்தர் தீர்த்தர் பார்த்துட்டார். சரி, அப்போவே விஷ்ணு தீர்த்தர் மனதில் சுரேந்தர் தீர்த்தர் உள்ளே உக்காந்துட்டார். இந்த விஷ்ணு தீர்த்தர் ஏன் உக்காந்தார் சொல்லுங்க. அந்த துளசியை எடுத்துட்டு நர்த்தனம் ஆடிண்டே போனார் பாருங்க, சின்ன வயசில். அந்தனுடைய ஒரு காட்சி எங்கே போச்சுன்னா, சுரேந்தர் தீர்த்தர் குரு மனசில் உட்காந்து கொடுத்து, இந்த பயலை நம்ம விடக்கூடாது, இவன் எனக்கு வேணும் குரு. அதுதான் முக்கியம். ஏன், பகவானுடைய சாஸ்திரங்களை, ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிமள கிரந்தங்களை, வியாசராஜருடைய மூன்று கிரந்தம், சந்திரிகா நியாயமர்த்தா தர்க்க தாண்டவா, மூன்று கிரந்தங்கள். ஆமாம், தலைமையில் வச்சுக்கணும் அது. அப்போ தான் குருவினுடைய திருக்க கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும். மூன்று கிரந்தங்கள் எழுதினது இருக்கட்டும், வியாசராயர்கள் அதை ஒருத்தர் இந்த ஸ்ரீரங்கத்தில் அவ வேதாந்த தேசிகர்னு இருக்கா, மகாஜானிகள் அவெல்லாம் ஒரு நல் பெரிய பிளேனில் போகிறவ அவெல்லாம். அவள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் நம்ம வியாசராஜரை பற்றி, விரிஞ்சி போன வெள்ளரிக்காய்க்கு மூன்று கட்டு போட்டார் வியாசர்னு சொல்லிட்டு போயிட்டாவான்.
மத்தசாஸ்திரம் என்னும்படியான இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் என்னும்படியான மத்வாச்சாரியருடைய சாஸ்திரங்கள் என்னும்படியான ஒரு வெள்ளரிக்காய் அது நாளடைவில் பாலம் விட்டு விரிப்பு விட்டு போச்சு. அதுக்கு மூணு தங்கக்கட்டு போட்டு கொண்டு வந்தாருன்னா அந்த மத்வசாஸ்திரத்தை மேலே ஏற்றி மேன்மைப்பட செய்தவர் நம்ம வியாசராஜர் என்பதாக அவர் சொல்லிட்டு போயிருக்கார். விரிஞ்சு போன வெள்ளரிக்காய்க்கு மூன்று கட்டு போட்டார் வியாசரன். அப்பேற்பட்ட ரீதியில் இந்த விஷ்ணு தீர்த்தர் சுரேந்தர் தீர்த்தருடைய மனசில் இடம் பிடித்தார். ஏன் இந்த பகவானுக்கு துளசியை எடுத்துகிட்டு போகிற மகிமை பகவானுடைய திருவடியில் துளசி பக்தி யார் உட்காந்துருக்கா என்ன பண்ணிட்டுருக்கா நீங்கள் யார் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வந்தீங்க ஒன்றுமே கேட்கல. பார்த்தார் ஒரு நமஸ்காரம் பண்ணார் போயிட்டார். பூஜைக்கு நேரம் ஆகிட்டு கோபாலகிருஷ்ணன் பூஜை காத்துட்டுருக்கான். குருநாதர் உட்காந்துருக்கார் போயிட்டே இருக்கார். சுரேந்திர தீர்த்தர் மனத்தில் இடத்த பிடிச்சிட்டார். ஒரே கல்லில் ரெண்டு மங்கா விஷ்ணு தீர்த்தருக்கு, ஒன்று வியாசராஜருடைய பூஜைக்கு துளசி போயிட்டு இருக்கு, ரெண்டாவது சுரேந்திர தீர்த்தருடைய மனசில் இடம் பிடிச்சிட்டார். பாருங்க அங்கே பூஜை இங்கே பலன். காலையில் பார்த்தார் வியாசராஜர் பூஜைக்கு துளசி எடுக்கிறார். விஷ்ணு தீர்த்தா துளசி எங்கேருந்து கொண்டு வந்தேன் இங்கே வாங்க அப்படின்னாரு. சுவாமி வழக்கம் போல் அந்த தோட்டத்தில் தான் கொண்டு வந்தேன், தினமும் கொண்டு வரும்படியான நடைமுறைகளை பயபக்தியோடு தான் கொண்டு வந்திருக்கேன். என்னமாவது தோஷங்கள் இருந்தால் மன்னிக்கணும் என்பதாக அந்த மன் வரணும். என்ன சார் நீங்கள் என்ன எனக்கு கொஸ்டின் கேட்குறீங்களே சுவாமி, உங்களுக்கு என்ன இந்த பிடிக்கல என்னமாதிரி தோஷம் இருக்குன்னா நாளிலேருந்து வேறு ஆளை வச்சு வாங்கிக்கோங்க துளசி. ஐ எம் நாட் ஃபார் தட் ஐ ஓன்ட் கம்னு சொல்லிட்டு அந்த எகிர்த்து பிச்சைக்கார புத்தி நம்மளுது. பார்த்தாராம் விஷ்ணு தீர்த்தர் நடுங்கி போயிட்டார். அப்படியே குரு பக்தின்னா அது இருக்கணும். என்ன தப்பாயிடுத்தோ என்ன அபராதமாயிடுத்தோ யாராவது இருந்தாளான்னு கேட்டாராம். ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தார். ஏனோ சிறகுகளெல்லாம் எரியல் போட்டு அந்த விளக்கில் பாடம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டுருந்தார் சிஷ்யாளுக்கு. பார்த்தேன் அப்படின்னார். ஐயோ வா போகலான் அப்படின்னார். இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த சுரேந்தர் தீர்த்தர் ரெண்டு விஷ்ணு தீர்த்தர் வர்றதுக்கு முன்னால் 4 மணிக்கு எழுந்து அப்படி போயிருக்காரு. துளசி தோட்டத்தை பார்த்தார். அந்த 5317 ஒரு தளத்தில் ஆயிரக்கணக்கான பகவத் ரூபங்களை ஏக காலத்தில் தரிசனம் பண்ணிட்டார் சுரே. அதுதான் அவருடைய தவம். கிருஷ்ணார்பணவத்து கோவிந்தா கோவிந்தான்னு அந்த துளசி தோட்டத்துக்கே நமஸ்காரம் பண்ணிட்டார். இங்கே துளசிக்கு வியாசராஜர் சொல்கிறார் துளசி நிர்மால்யமாக எடுத்துடான. அந்த சுரேந்திர தீர்த்த மகான் என்னும்படியான தபஸ்வி அந்த துளசி தோட்டத்தை பார்த்து கோவிந்தான் கை கூப்பினா இருப்பாருங்கோ. அந்த துளசி தோட்டமே 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த பக்கம் 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் 5 கிலோமீட்டர் அப்படியே நிர்மால்யமாயிடுது. அதை அறியும்படியான பாக்கியம் விஷ்ணு தீர்த்தருக்கு இருந்துதானே அதை வியாசராஜர் வெளியில் கொண்டு வர்றார். குரு சரித்திரம் முன்னால் நம்ம மகான்கள் நம்ம போல பாமர்களுக்கு அறியணும் என்பதாக வந்தார் சுரேந்தர் தீர்த்தர். பார்த்தார் வியாசராஜர் ரெண்டு பேரும் பார்த்துண்டா எங்கள் பூஜைக்கு இன்னைக்கு துளசி இல்லாமல் பண்ணிட்டாளே அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே சொன்னாராம் துளசியை வனத்தை பார்த்தேன் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணேன். இந்த விபூதி ரூபத்தை பார்த்துட்டார். நமக்கு என்ன ரூபம் கிடைக்கிதுங்க இந்தா முக்கியம் பிம்பாபாசன கிரமம் நடந்து கொடுத்தீங்க. அந்த விருட்சங்கள் ரூபங்களிலே பகவான் பார்த்துட்டார். மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஆதாரம் யார் பகவான் உள்ள உட்கார்ந்திருக்கான். அவனாதார அடவி மிருகளிகல்லா அவராட்சகனோ பட்சி ஜாதிகல்லா. எல்லாத்துக்கும் ஆறு பகவான் கிருஷ்ணா அப்படின்னு கை கூப்பினேன் என்பதாக சொல்லும் பொழுது வியாசராஜர் சொன்னார் நிர்மல்யமாயிடுத்து நீங்கள் கை கூப்பினது உட்கந்தபடியே பூஜை பண்ணிட்டாலே நீங்கள் வாங்க சமஸ்தானத்துக்கு. சுரேந்தர் தீர்த்தர் அழைச்சிட்டு வந்தார். இன்னென்ன பிக்ஷை கொடுக்கணும். அப்போது சுரேந்தர் தீர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டாராம். ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் சமஸ்தானம் உங்கள் சிஷ்ய கோட்டிகள் எல்லாம் பூஜையை பார்த்தேன் எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு கேட்டான். உடனே வியாசர் அவெல்லாம் ஞானிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா நம்மள மாதிரி இல்லை
உடனே வேதராஜர் சொன்னாராம், நீங்கள் எது வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன், ரெண்டை விட்டுட்டும் இதெல்லாம் கேளுங்க அப்படின்னார். ஒன்று இந்த மூலகோபாலகிருஷ்ணன் நான் கொடுக்க மாட்டேன், முடியாது, மன்னிக்கணும். ரெண்டாவது இந்த விஷ்ணு தீர்த்தன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், மம பிராணாகிய பாண்டவகான்னு அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணன் சொன்னால் பாருங்க. அது மாதிரி அர்ஜுனன் மேலே கிருஷ்ணன் எவ்வளவு அன்பு வச்சுருந்தானோ அதுக்கு பன்மடங்கு அன்பு நான் இவன் மேலே வச்சுருக்கேன், இவனை தயவு செய்து கேட்காதீங்க அப்படின்னு சுரேந்தர தீர்த்தர் சொன்னார். இவ்வளோ அன்பு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்ககிட்ட என்னமோ இருக்கு, எனக்கு அவன்தான் வேணும் அப்படின்னார். ஒன்றும் இல்லை, மத்திய சாஸ்திரம் நினைப்போம், அப்படியே ரசம் உள்ளே உட்காந்துருக்கு. நிகமதல்பதரோர்கலிதம் பலம் சுகமார்காத் அமுத்த திரவ சம்யுத்தம் பிபத பாகவதம் ரசமாலயம் குடிச்சிருக்காய், இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னார். ஆச்சு, இறைவனுடைய கட்டளை என்பதாக, கிருஷ்ணார்ப்பணம் என்பதாக கொடுத்தார் அந்த விஷ்ணு தீர்த்தனை. கை பிடிச்சிட்டார் சுரேந்தர் தீர்த்தர். விஷ்ணு தீர்த்தருக்கு தாராகாரமாக கல்ல தண்ணி வந்துடுச்சு. சுவாமி, இவ்வளவு என்னை வளர்த்தேளே, இவ்வளவு சாத்திரம் சொல்லி கொடுத்தேளே, எவ்வளவு மத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள் நியாயசுதாதி கிரந்தங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே அறிவு புகட்டிட்டேளே, என்னை புனிதமாக்கியிருக்கேளே, உங்களுக்கு நான் எப்படி விட்டு போவேன், உங்களை விட்டு உங்களை அகலி நான் போக முடியாது என்பதாக மன்றாடுறார். அந்த பக்கம் சுரேந்திர தீர்த்தர் கூப்பிட்டுருக்கார், இந்த பக்கம் வேதராஜர் விட்டுட்டார், எப்படி போகிறது, ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டார். அப்போ வியாசராஜர் சொன்னார், அவன் கவலைப்படாத, நீ போ, பின்னால் உன்னுடைய பீடத்தில் நானே வரேன் என்பதாக சொன்னார். ஐயோ, இதை விட அதே பரவாயில்லை, என்னுடைய பீடத்தில் நீங்கள் உட்கார போகிறீளா, ஐயோ இது என்ன அபச்சாரமாக போகிறதோ என்னமோன்னு கேட்டார். அப்போ உடனே சொன்னார், விஷ்ணு தீர்த்தா நீ கவலைப்படாத, நீ போ, அந்த சுரேந்தர் தீர்த்தர் சுரேந்தர் தீர்த்தர் அவருடைய பீடத்தில் உன்னை உட்காந்து வைக்க போகிறார், மத்வசாஸ்திரங்களுடைய அந்த உரையை எழுதும்பதை விடாத, நீ உன் தலைமையில் கை வச்சு அனுப்புற, நீ போ. ஆனால் உனக்கு அப்புறம் என் தலைமையில் ஆறு கை வச்சாலோ, அந்த பிரம்மண தீர்த்தர சூரியனுடைய இரண்டாவது அவதாரமாக சுதீந்திர தீர்த்தராக அனுப்புகிறேன் கேட்டு மன்றாடி சேவை செய்து அவரை ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், வருவார். அந்த அவருக்கீழே நான் ராகவேந்திர சுவாமியாக வந்து உட்காடுறேன், நீ கவலைப்படாதே. ஒரு வார்த்தை கேட்டாராம், சுவாமி உங்கள் கூட அந்த சேவை செய்து அந்த தொண்டு செய்தது இந்த உடல், அந்த தொண்டு செய்ததை அந்த அருள் எனக்கு கிடைக்கும்படியாக செய்யுங்கோ கேட்குறார். அந்த தொண்டு என்ன தொண்டு, எந்த விதமான தொண்டு, எதை சொல்கிறது தொண்டுன்னா, காரியங்கள் 64 கலைகள், 64 கலைகள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்களே, அது நிரந்தரமாக நடக்கும்படியாக செய்யுங்க, தலைமையில் கை வைங்க அப்படின்னார். உடனே வியாசராஜர் சொன்னார், 64 கலைகளும் உனக்கு நற்பணியாக ஆகட்டும் பகவானுடைய திருவடியிலேருந்து கை வச்சுட்டார். இந்த ரெண்டாவது வரம் கேட்குறார் விஷ்ணு தீர்த்தர். ஓகே, ரெண்டாவது என்னன்னா, இந்த மத்வாச்சாரியருடைய 37 கிரந்தங்கள் இருக்கு, அதை எல்லாருக்கும் உலகிலே பாமர மக்களுக்கு புரியும்படியாக ஒரு நூல்கள் எழுதும்படியான உரைகள் எழுதும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்னார். மத்துவ மத பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னார். உடனே வியாசராஜர் சொன்னார், மத்வாச்சாரியுடைய 37 கிரந்தங்களை 104 கிரந்தங்களாக புரியும்படியான உரைகளை எழுதுவனி. ஆமாம், 37 கிரந்தம் புரியணும்னா 104, நாம் ஒரு சாம சப்தம் சொல்லி கொடுக்கணும்னா 50 வாட்டி சொல்லி கொடுத்தாலும் வர்றதில்லை. ஆமாம், அப்பேற்பட்டது இந்த 37 கிரந்தங்களை 104 கிரந்தங்களாக உரைகளாக கொண்டு வரும்படியான பாக்கியத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னார். 64 கலைகள் கிடைச்சொடுத்து 104 கிரந்தங்கள் எழுதும்படியான பாக்கியம் ஆசீர்வாதம் கிடைச்சொடுத்து இதோட சுரேந்தர தீர்த்தர்கிட்ட வந்து உட்கார்றார். அந்த சாதுரியம், அந்த சிறப்பு சாதுரியை இங்கே வந்தார் சுரேந்தர் தீர்த்த தலைமை கை வச்சுட்டான். எங்கே போனாலும் வெற்றி தாண்டா அவனுக்கு. விஜயேந்திரர், விஜயேந்திர தீர்த்த குரு சார்வ பௌமர்னு உட்காந்து வச்சுட்டார். சாதுர்யை சதுரதிக சத கிரந்த ரத்ன பிரணேதா தூதார அதிப்பிரபந்தா ஸ்புட விதித சதுஷ்டி வித்யா விசேஷ
ಸ್ವಯಂ ನ ಶ್ರೀ ಸುರೇಂದ್ರೋ ರತಿಭರತನಯೋ ಅದ್ವೈತ ಶೈವಾದ ವಿಷ್ಣು ಪುಷ್ಣಾದು ಶ್ರೀಜೈಂದ್ರ ತ್ರಿಭುವನ ವಿಧಿತ ಸರ್ವತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ಭಾಗ್ಯಂ ಪಾತ್ರಳ ಅಂದ ವಿಜೇಂದ್ರ ತೀರ್ಥರು 64 ಕಲೆ ನಮಗೆ 14 ತತ್ವಾಭಿಮಾನಿ ದೇವತೆಗಳು உட்கார்ந்திருக்கா ಶರೀರத்தில் ವಿಜೇಂದ್ರ ತೀರ್ಥருடைய ಪರಮ ಪುನಿತಮಾನ ಶರೀರத்தில் ಪಂಚ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಂ ಪಂಚ ಕರ್ಮೇಂದ್ರಿಯಂ ಪಂಚ ತನ್ಮಾತ್ರ ಗುಣಗಳು ಪಂಚಮಹಾಭೂತಗಳು மற்றும் மனசு ரொம்ப முக்கியம். 24 தத்துவாபிம அகங்காரம் சித்தா புத்தி மனசு இதில் இந்த பஞ்ச ஜானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச தன்மாத்திரா குணங்கள் மற்றும் மனசு இந்த 16 இந்திரியங்கள் புலன்களில் பகவானுடைய கருணையினாலே இவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா தர்ம அர்த்த காம மோட்ச 4 பலன்களை எல்லாருக்கும் கொடுக்கும்படியான பாக்கியம். 16x4 அதுதான் 64 கலை. ஒவ்வொரு கலை ஒவ்வொரு புலன்லையும் 4 பலங்கள். தர்மார்த்தா காம மோட்சம் பார்ப்பது கேட்பது நுகர்வது சாப்பிடுவது வாய்ப்பு வாய்மை பேசுவது தொடுவது எல்லா புலன்களிலும் மானசீகமாக பகவானை தியானம் பண்ணணும். இதுதான் கிரமம். பார்ப்பதெல்லாம் பகவான் ரூபங்கள், கேட்பதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதங்கள், சுவைப்பதெல்லாம் பகவானுடைய பிரசாதம், பேசுவதெல்லாம் பகவானுடைய நாமங்கள், தொடுவதெல்லாம் பகவானுடைய திருவடிகள், நடப்பதெல்லாம் பகவானுடைய பிரதட்சணைகள், ஓடுவதெல்லாம் பகவானுடைய நர்த்தன சேவை, படுப்பதெல்லாம் நமஸ்காரம், புரள்வதெல்லாம் பகவானுடைய அங்க பிரதட்சணை. இது விஜயேந்திர தீர்த்தருடைய மகா சன்னிதானத்தில் கடிச்சப்பட்ட ஒரு மகானுபாவமான ஒரு சரித்திரம். அப்பேற்பட்ட விஜயேந்திர தீர்த்தர் பிரசித்தி ஆயிட்டார். ஆமாம், ஒன்று சொல்கிறதா ரெண்டு சொல்கிறதா சார், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறோம் எதை விடுறோம், எதை எடுத்தாலும் விஜயேந்திர தீர்த்தர். அந்த சைவ மதம் அத்வைத்த மதம் இந்த தமிழ்நாடில் 3 க்ஷேத்திரம் நமக்கு. ஏன் விஜயேந்திர தீர்த்தர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் உட்காந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உட்காந்துருக்கு, நகராமல் உட்காந்துட்டார். ஏன் ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்துக்கு போனார், இவர் ஏன் போகல, வேற போகல, தமிழ்நாட்டை ஏன் உட்காந்தார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று ஸ்ரீரங்கம், இந்த 3வது கும்பகோணம். இது 3 நெருப்பு மாதிரி இருக்கும்படியான க்ஷேத்திரங்கள். காஞ்சிபுரத்தில் அத்வைத விசிஷ்டாத்வைத்தங்களுடைய ஆக்கிரமணம் இன்றைக்கும் உட்காந்துருக்கு. அவள் பாருங்கள், சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம்னு சொல்கிறா. ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு அத்வைத அத்வைத்திகளுடைய கேந்திரம் சங்கராச்சாரியாரோட அந்த இடம் பீடம் காஞ்சிபுரம். இந்த 2வது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவர் அந்த அஜீயர்கள் அய்யங்கார் ராமானுஜருடைய மகாட்சேத்திரமாக உட்காந்துருக்கு ஸ்ரீரங்கம். இன்றைக்கும் அவர் உடலை உள்ளே வச்சுருக்கான்னு சொல்கிறார். இந்த அத்வைத க்ஷேத்திரம் காஞ்சிபுரம், இந்த விசிஷ்டாத்வைத க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம், இந்த 2 க்ஷேத்திரத்தையும் ஒருமைப்படுத்தி பகவானுடைய பெருமையை நிலைநாட்டி மத்வாச்சாரிய சாத்திரத்தை புகழடை செய்த மகான் உட்கார்ந்திருக்கார் விஜயேந்திர தீர்த்தர். விஜயேந்திர தீர்த்தர் கும்பகோணத்தில் உட்காரலன்னா கதையே வேற ஆயிருக்கும். எப்படி கொண்டு வந்திருக்கார், எப்படி கஷ்டப்பட்டிருக்கார் நமக்காக. ஒரே ஒரு 2 காரணம் மட்டும் சொல்லலாம். விஜயேந்திர தீர்த்தருடைய காலத்தில் கும்பகோணத்தில் விஜயேந்திர தீர்த்தர் மிக சிறப்பாக துவைத்த சித்தாந்தத்தை பிரதிஷ்ட பண்ணிட்டு உட்காந்துருக்கார், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே 2 கோயில் இருக்குது சொன்னே, 3 க்ஷேத்திரத்துலேயும் கலாட்டா தான், ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் கம்மி, காஞ்சிபுரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் அத்வைத்தம் மற்றும் விசிஷ்டாத்வைதம் ரொம்ப கலாட்டாக இருந்தது அந்த காலத்தில். அதெல்லாம் நமக்காக அடிப்பட்டு தான், அவனே அடிச்சுக்கல பிடிச்சிக்கல, நமக்காக விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை நமக்கு புகட்டுறதுக்காக அந்த மகான்களெல்லாம் அங்கே நாடகம் பண்ணி நமக்காக விளம்பரம் பண்ணால் அதுக்கு விஜயேந்திர சுவாமியை ஜட்ஜாக உட்காந்து வச்சுட்டார். அங்கே ஒரு குளம் இருக்குது, சாரங்கபாணி கோயிலுக்கும் கும்பேஸ்வரனுடைய கோயிலுக்கும் நடுவில் ஒரு திருக்குளம் இருக்குது, அது நடுவில் காமன் டேங்க், அது
அது ஆருக்கு போகணும்னு பெரிய கலாட்டாகி போச்சு. ஆருக்கு சொந்தம் இவா சக்கரபாணி கோயிலில் இருக்க முடியாத விசிஷ்டாத்தி ஐயங்காரெலாம் என்ன பண்ணால், இந்த குளத்தில் நாங்கள் தான் குளிக்கிறோம், தண்ணி யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அத்வைத்திகள் பார்த்தா ஐயோ நமக்கும் உண்டு, இது கும்பேஸ்வனுக்கும் தெப்போச்சவம் நடக்கணுமே, இவா குளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாள்ன்னு சொல்லி இந்த அத்வைத்திகளுக்கும் விசிஷ்டாத்வைத்திகளுக்கும் இந்த குளத்தில் தெப்போச்சவம் நடக்கிறதுக்காக பெரிய கலாட்டாகி சண்டை போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒன்றும் நடக்கலை. யாரும் எல்லாரும் சொன்னாலும் இதில் விஜயேந்திர தீர்த்தர்னு வியாசராஜருடைய சிஷ்யர் இங்கே உட்காந்துருக்கார். ஏன்னா வியாசராஜர் அங்கே வந்து ரொம்ப வாக்கியார்த்தமெல்லாம் பண்ணி நூல்களெல்லாம் உயர்ட்டிருக்கா, அவருக்கு வியாசராஜரை பற்றி தெரியும். அப்பேற்பட்ட ஒரு அன்பான சிஷ்யர் உட்காந்துருக்கார். 64 கலையிலாளர் நிபுணராக இருக்கார். 104 கிரந்த உரைகளை எழுதியிருக்கார். மகானுபாவ மகாஜானி. அவர்கிட்ட போய் ரெண்டு பேரும் போய் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி அத்வைத்திகள் விசிஷ்டாத்வைத்திகள் ரெண்டு பேரும் வந்துட்டார் விஜயேந்திரர்கிட்ட. விஜயேந்திரர் கேட்டார், என்ன எல்லாம் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம், என்ன வேணும்னு கேட்டார். இந்த கும்பேஸ்வருடைய திருக்குளமாகப்பட்டது ஆருக்குன்னு தெரியல, அவள் எங்களுக்குன்னு சொல்கிறா, நாங்கள் எங்களுக்குன்னு சொல்கிறோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரு தீர்மானம் கொடுக்கணும். விஜயேந்திர தீர்த்தர் சொன்னார், ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சூரியோதயம் ஆகும் பொழுது நான் அந்த குளக்கரைக்கு வரேன், அங்கே ஒரு இடத்துல உட்காடுறேன், இன்றைக்கும் இருக்கு அவர் உட்காந்த இடம், நீங்கள் எல்லோரும் 4 பேர் இறங்குங்க, குளத்தில் குதித்து அடியில் போய் கை போடுங்க, உங்களுக்கு எது கிடைக்கதோ அந்த மண்ணோ கல்லோ கொண்டு வாங்க, அந்த மண் கல் எது உங்கள் கையில் வருதோ அதை அதனுடைய அடிப்படையில் இந்த குளம் யாருக்குன்னு நான் முடிவு செய்கிறேன் அப்படின்னார். ஆக ரொம்ப நல்லா போச்சு. விசிஷ்ட அத்வைத்திகளுக்கு அவ பாட்டுக்கு போய் ராத்திரி படுத்து விட்டான். இந்த அத்வைத்திகள் உட்கார் அந்த லிங்கராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், மகாகுரு, அவனுடைய சிஷ்யன் ராமராஜேந்திரன். லிங்கராஜேந்திரன் ராமராஜேந்திரன் எல்லாம் சாமானியமானப்பட்டவர் கிடையாது, இன்றைக்கும் அவன்ஷெல்லாம் வர உள்ள. அந்த லிங்கராஜேந்திரன் அந்த ராமராஜேந்திரன் ஒரு நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணான். நாளைக்கு காலையில் 4 பேர் குளத்தில் குதிக்க போகிறா, அவள் கையில் என்ன கிடைக்குதுன்ற அது அப்புறம் பார்க்கலாம். நாம் எல்லார் கையிலையும் ஒரு நந்தி விக்கிரகம் ஒரு ஈஸ்வர விக்கிரகம் கிடைக்கும்படியாக செஞ்சிடலாம். ஒரு 5000 லிங்கம் 5000 நந்தி விக்கிரகத்தை கொண்டு வாங்க, அதில் போட்டு வச்சிடலாம் நைட்டு 1 o'clock. காலையில் எவன் குதிச்சு எடுத்தாலும் லிங்கம் வரும் நைந்து வரும்னு குளம் நமக்கு தான் விஜயேந்திரர் சொல்லிடுவார். அப்படி சர்வஜ்ஞரான விஜயேந்திர தீர்த்தருக்கு முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவா வியாசராஜருடைய சிஷ்யர், சாமானியம் இல்லை. இதை போல் 1000 சாஸ்திரங்களை முடிவெடுத்து ஒரு முறைப்பாடை கொண்டு வந்து ஒரு வியாசராஜர், அவர்கிட்ட வளர்ந்தவர் இவருக்கு தெரியாதான்னா, சரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, 5000 லிங்கம் 5000 நந்தியை உள்ளே போட்டு வச்சுட்டார் அடியில் தண்ணிக்குள்ளே. காலையில் 6 மணிக்கு விஜயேந்திர தீர்த்தர் வந்து இந்த கட்டை குளக்கரையில் உட்காந்தார். 4 பேர் குதிங்க முதல்ல அப்படி, இந்த பக்கம் 4 பேர் அத்வைத்தி குதிங்க, அந்த பக்கம் 4 பேர் சிட்டாத்தி தண்ணியில் இறங்குங்க அப்படின்னார். இறங்கிட்டா உள்ள இறங்கியிருக்கா, கீழே எங்கே கை வச்சாலும் கிடைக்கும்படியான 5000 லிங்கம் 5000 நந்தி போட்டிருக்கா, போட்டவாளும் உட்காந்துருக்கான். அந்த கையில் பூந்தா பாருங்கள், அத்வைத்திகள் விசிட்டாத்திகள் கை எடுக்கும் பொழுது மேலே வரா, அந்த கையில் யார் யார் குதிச்சாலும் அவ்வளோ பேர் கையிலையும் அந்த ஆஞ்சநேயனுடைய விக்கிரகம் கையில் வந்து விடுத்தான். எல்லாரும் தலைமையில் கை வச்சுட்டு வாயில் விரல் வச்சுட்டா லிங்கராஜேந்திரன், எப்படி நாம் போட்டது லிங்கம் நந்தி இவா எல்லாரும் கொண்டு வந்திருக்காளே, ஆஞ்சநேயன் விக்கிரமாக வந்துட்டுருக்கு, சம்திங் கோயிங்கிறாங்க, நான் இறங்குறேன்னா லிங்கராஜேந்திரனே குதிச்சு எடுத்தேன், அவங்க கையில் 4 ஆஞ்சநேயர் வந்து கொடுத்தோம், ஐயப்பா இது என்னமோ நடந்து கொடுத்தோம்னு சொல்லி விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட வந்து கேட்குறாராம், இது என்னமோ ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடந்து போச்சு, இது என்னன்னு கேட்கும்போது விஜயேந்திர தீர்த்தர் சொன்னாராம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த ஹரிவாய ஸ்துத்தின்னு இருக்கு, அந்த வாயுஸ்துதியை புரட்சரணம் பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன், பகவான் இந்த விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை நிலைநாட்டணும் என்பதாக பிரார்த்தனை பண்ணிட்டேன். தத்வஜான் முக்திபாதா சுயதிகரோ யோகியதா தாரதம்யார், அது பகவான் வந்துட்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட அந்த கோவிலாகப்பட்டது. அந்த திருக்குளமும் விஜயேந்திரருக்குன்னு அப்ளை ஆகி போச்சு. எல்லாரும் சொன்னி இது விஜயேந்திரருக்கு தான் அந்த குளம் அப்படின்னார். விஜயேந்திரர் சொன்னார், நான் எதுக்கு எனக்கு கஷ்டப்ப தீர்த்தம் இருக்கு, நீங்களே பண்ணிக்கோன்னு சொல்லி 2 கும்பேஸ்வரன் கோவிலுக்கும் சாரங்கபாணி கோவிலுக்கும் ஈக்குவலாக அந்த ஈக்குவாலிட்டி வந்து 2 தெப்பலும் இன்றைக்கி ஏக்க காலத்தில் நடக்கும்படியான ஒரு சௌபாகியத்தை சமரசத்தை கொண்டு வந்தவர் நம்ம விஜயேந்திர தீர்த்தர்.
அதுக்குள்ளே ஒருத்தன் வந்தா நம்ம மடத்துக்கு, விஜேந்திர மடத்துக்கு சுவாமி உட்காந்துருக்கார். சுவாமி நீங்கள் 64 கலைகளும் நிப்புணர் அப்படி அவள் நர்றேன். ஆமாம் அப்படின்னு, உங்களுக்கு இந்த டொம்பக்கூத்தாடி வேலை தெரியுமா அப்படின்னு நான், என்ன வேணும் சொல்லு, என் மூலராமன் நடத்திடுவோம் அவனுக்கு, ஏன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஃபஸ்ட் டெல் அப்படின்னாரு. கமான் அப்படின்னார். நான் ஒரு டொம்பக்கூத்தாடி, நான் ஒரு வேலை செய்கிறேன். இந்த கும்பேஸ்வரனுடைய ராஜகோபுரத்து வானலாவே இருக்குது, அதுக்கு மேலேயும் சாரங்கபாணி கோவிலுக்கு மேலேயும் கோபுரத்துக்கு ஒரு கம்பி கட்டிட்டு அது மேலே நடக்கிறேன். சிவசர்வோத்தமத்துவத்தை பிரதிபாதனை பண்ணிடுறேன், நிலைநாட்டுறேன் அப்படின்னு நான். ஓகே டூ யுவர் சொல்வி. எல்லாருக்கும் தலையாட்டில் ஒரு விஜேந்தர் தீர்த்தர். அப்புறம் அவனை கீழே இறக்க வரும் போது இருக்கும்படியும் அடிக்க போகமாட்டார். ஓகேன்னுட்டார். அவன் வேலையை காட்டிட்டான். முடிஞ்சுதான்னு கேட்டார். இறங்குனார். முதல்ல அந்த கம்பியை கழட்டினார். வாழை நாரை கட்டுனார். வாழை நார் பிடிச்சாலே பட்டுன்னு போயிடும். இந்த வாழை நாரை 2 கிலோமீட்டராக இருக்குது ராஜகோபுரம் மேலே, கிட்டத்தட்ட 1000 அடி ஹைட்டு உட்காந்துருக்காரு. வாழை நாரை கட்டினப்புறம் நம்ம விஜேந்தர் தீர்த்தர் அந்த நரசிம்ம சுவாமியையும் கோபாலகிருஷ்ணனையும் மூல ராமனையும் நினச்சிண்டு மேலே வந்துட்டார். அழகாக எப்படி வந்தாருன்னா, ஹரிசரோத்தமத்துவம் இன்றைக்கும் கூட இந்த கும்பகோண கிருதம் பாபம், கும்பகோணேன விஷயத்தை எங்கெங்கேயோ பண்ண அன்யக்ஷேத்திரகிருதம் பாபம், புண்ணியக்ஷேத்திரேன விஷயத்தை எங்கெங்கேயோ பண்ண பாவங்கள்லாம் புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போய் நீராடி பகவானை தரிசனம் பண்ணி மறித்து வந்தால் பாவமெல்லாம் போயிடும். புண்ணியக்ஷேத்திரகிருதம் பாபம், கும்பகோணேன விஷயத்தை, புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் பண்ண பாவங்களெல்லாம் கும்பகோணத்துக்கு வந்தால் போயிடும் அப்படின்னா, சரி சார் கும்பகோணத்திலே பண்ணா. கும்பகோண கிருதம் பாபம், கும்பகோணேன விஷயத்தை என்னும்படியாக கும்பகோணத்திலே செய்த பாவங்கள் கும்பகோணத்திலே பரிகாரம் ஆறுது என்பதாக சொல்லி, இப்பேற்பட்ட கும்பேஸ்வரன் சக்கரபாணி சார இன்றைக்கும் கூட ராத்திரி 10 மணிக்கு கும்பேஸ்வரன் கோயிலில், இந்த சக்கரபாணி சாரங்கபாணி கோயிலில் 10 மணிக்கு வெளியில் வந்து பார்ப்பான். 6 கோபிச்சந்திரன் முத்ரை வச்சுட்டு இருந்தால் அவன் பேரில் மங்களார்த்தி அவர் பண்ணி புஷ்பம் கொடுத்துட்டாருன்னா பிரசிடெண்ட் வந்தாலும் அடுத்த மங்களார்த்தி கிடையாது. காலையில் தான் நம்ம விஜேந்திர தீர்த்தர் அந்த துவைத்த சிம்மாசனத்தில் உட்காந்து கும்பகோணத்தில் பெருவாரியான ஒரு நிகழ்வுகளை திருவிளையாடல்களை நடத்தி இன்றைக்கும் உட்காந்துருக்காருன்னா, இன்றைக்கும் அந்த ராஜா பாடசாலையில் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் உலகத்தில் எவன் வேதம் சொன்னாலும் அவன் வேதம் கற்பித்த இடம் எதுன்னா ராஜா பாடசாலை. ராஜா பாடசாலையில் வேதம் படித்தவன்னா இன்றைக்கி உலகம் பூரா ஃபில்லாகிருக்கான். இன்றைக்கி நாளைக்கு அந்த ஆராதனை, இன்றைக்கி கும்பகோணம் ஆராதனையில் சுவாமிகள் முன்னால் 3000 பேர் வந்து உட்காடுறான். அத்வைத்திகள், விசிஷ்டாத்வைத்திகள் அந்த கொண்டாந்து அந்த வேத பாராயணம் பண்ணி சுவாமிகள் சன்மானம் பண்ணுறா. எவ்வளோ இப்படி பாக்கியம் பார்த்தீங்களா, இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. 6 கொண்டாந்து பால் தயிர் கொற்றா, யாரும் நம்மவா கிடையாது, வேறு ஆளுங்க. உத்தராராதனைக்கு அந்த பஞ்சாமிரத சாமான்களை ஊர்லேருந்து வரணும், அது தலைமையில் வச்சுட்டு வருவா. அப்பேற்பட்ட மகான் இடம் பிடிச்சவர் நம்ம விஜயேந்திர தீர்த்தர். எவ்வளவோ கடல் மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனாலும் கால அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய மகிமை. அது மட்டும் இல்லை, இந்த 104 கிரந்தங்களை ஒருவன் ஒரு எவனாவது ஒருவன் வரிசையாக அந்த கிரந்தங்களுடைய டைட்டில் பேரை சொல்லிட்டா அப்புறம் அவன்தான் பெரிய பண்டித்தன்னு இருக்கு. பேரை சொல்கிறதே கஷ்டம். அப்பேற்பட்ட 104 நூல்களை எழுதிய, உரைகளை எழுதிய, 64 கலைகளுடன் பொருந்திய, எல்லாரையும் அப்படியே ஈர்ப்பு தன்மை இருக்கும்படியானது விஜேந்திர தீர்த்தருடைய மகாமகிமை. யாருக்கும் சொன்னால் நமக்கு புண்ணியம், நம்ம பாவங்கள் அழிக்கப்படும் என்ற நிலையிலே இந்த ஒரு அருமையான ஒரு பாசுரத்தை பாடும்படியான அந்த பாக்கியம் கொடுத்தவர் நம்ம நந்தகுடி நாகூர் சீனிவாசராவ். முனித்ரயரா சம்சேவனான் என்பதாக அந்த முனித்ரயர்கள், அப்படி மத்வாச்சாரியர், ஜெயதீர்த்தர், வியாசராஜர், இந்த 3 முனித்ரயர்களுடைய ஒரு சங்கத்தை அமைச்சு நான் எங்கே இருந்தாலும் ஸ்ரீபாதராஜருடைய, விஜயேந்திர தீர்த்தருடைய, வியாசராஜருடைய, சுஜீந்திர தீர்த்தருடைய ஆராதனை ஞான காரியம் எல்லாருக்கும் மகிமையோடு திருவிளையாடலாக இதை நடத்தின்றிருக்கேன் என்பதாக சொன்ன அந்த நந்தகுடி நாகு சீனிவாஸ் அவருடைய வர்க்கம், அவருடைய சங்கம், அவருடைய பரிவாரங்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நந்தகுடி நாகு சீனிவாசருடைய தலைமையில் நடக்கிறது இந்த ஞான காரியம். இது வியாசராஜருடைய பரிபூர்ண அனுகிரகம். முக்கியமாக இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய திருவருள் அவர் மேலே இருக்கட்டும். விஜயேந்திர தீர்த்தருடைய அந்த கலை, அந்த ஒரு வாத்சல்யம், அந்த பிரீதி அன்பு
நம்ம நந்தவுடைய நாகம் சீனிவாசராவ் மற்றும் அவரது சாந்தர்கள் மேலே இருக்கட்டும் என்பதாக சொல்லி இந்த நான்கு வாக் புஷ்பங்களை அஸ்மத் குருவந்தர்கத ராகவேந்திர விஜயேந்திர தீர்த்த குருவந்தர்கத பாரதிய ரமண முக்கிய பிரணாந்தர்கள் சீதாபதி ஸ்ரீமன் மூலராமச்சந்திரனுடைய ஆடி தாமரைகளில் சமர்ப்பித்து காயேனவாஜா மனசேந்திரயேர்வா புத்தியாத்மனாவ அனுஹதே ஸ்வபாவம் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அக்ஷயம் கர்ம யஸ்மின் பரே ஸ்வர்ப்பிதம் ப்ரக்ஷயம் யாந்தி துக்கானி என்னாமதம் அக்ஷரோஜரஹா சர்வதேவாமிருதம் குட்சிகம்யஸ்ய விஸ்வம் சதாதாதிகம் பிரணயாமோ வாசுதேவம் தேவதா மண்டலா கண்டமண்டலம் ராஜாஜராஜ குருசாரம் விஜேந்திரதித்த குருசார்பூமாந்தர்கத பாரதீயர் முக்கிய பிரணாம் சீதாபதி ஸ்ரீமன் மூலராமச்சந்திர பிரீதாம் சுப்ரீதாவிரதா போது ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமத்து இந்திராரமண கோவிந்தா ராஜாஜராஜ குருசார்ப கோவிந்தா கோவிந்தா.